பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் வெட்டி கொலை செய்யப்படுகிறார்கள். இதுல இது வெட்டி கொலை செஞ்சது, இது தவிர தாக்கப்பட்டார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய லிஸ்டே போயிட்டு இருக்கு. இந்த கட்சியை எதிர்த்து யாரெல்லாம் பேசுகிறார்களோ, கருத்து சொல்கிறார்களோ, விமர்சனம் செய்கிறார்களோ அவர்கள் வெட்டி கொல்லப்படுகிறார்கள். திமுக என்னும் ஒரு கட்சி மற்றவர்கள் அவர்களை பற்றி பேசும் விமர்சிப்பவர்களை வந்து அடக்கி ஆளணும்னு தான் நினைக்கிறது. அவர்களை ஒண்ணு அரசியல் இருந்து அகற்றணும், இல்ல ஜெயிலுக்குள்ள போடணும், இல்ல குண்டாஸ் போடணும், இல்ல அவங்க உயிரே இல்லாம இருக்கணும் என்றால் எல்லாரும் பயப்படுறாங்க. நம்ம எதுவும் பேச வேண்டாம், எதுக்கு போன்ற வருஷம் போய் தொலையட்டுவோங்க நாம இவர்களுக்கு எது. அதனால இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா என்னமோ எல்லாமே பாலாரும் தேனாரும் இங்க ஓடுற மாதிரி இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. எந்த கருத்து சுதந்திரத்திற்கும் இவர்கள் அனுமதி கொடுப்பதில்லை. மேம், நீங்க அழகா அதிமுக வந்து தோல்விக்கான காரணங்கள் அதை வந்து அவர் யோஜனை பண்ணி தான் அவர் விட்டுருக்காருங்கிறத சொல்லிட்டீங்க. இந்த வட மாநிலங்கள்னாலே குறிப்பா வந்து அந்த இடத்துல வந்து நம்ம வந்து பாமக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்னு சொல்லலாம். பாமக பாஜகவுடன் கூட்டணியில அந்த இடத்துல நிற்கும் போது கூட தோக்குறாங்க. நீங்க சொன்னபடி 50,000 கிட்டத்தட்ட தான் அந்த இடத்துல தான் வாக்குகள் வாங்கியிருக்காங்க. இது வந்து எதை காட்டுகிறது? அப்போ வந்து அந்த இடத்துல தன்னுடைய கண்ட்ரோலை இழக்கிறாங்களா பாமக? இல்லை, நம்ம என்ன நினைக்கிறோம்னா பாமக என்றால் வன்னியர் ஓட்டு அப்படியே விழுந்துரும்னு நினைக்கிறோம். நீங்கள் அப்படி தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. அதனால பாமகவுக்கு வன்னியர் ஓட்டு விழுந்துடும். ஆனால் அந்த விக்கிரவாண்டியை பொறுத்த வரைக்கும் வன்னியர் ஒரு கணிசமானாலும் இருந்தாலும் உங்களுக்கு பட்டியலின மக்களும் இருக்கிறாங்க, சிறுபான்மையின மக்களும் இருக்கிறாங்க, பழங்குடியினரும் இருக்கிறாங்க. இது அப்படியே பிரிஞ்சு இருக்கும் உங்களுக்கு. அது போக பிற ஜாதியினர் இருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு அதில் நீங்கள் ரொம்ப சிம்பிள் கால்குலேஷன், மைனாரிட்டி ஓட்டு பூரா திமுகவுக்கு போயிடும். திமுக ஓட்டு திமுகவுக்கு தான் வரும் இல்லையா? இந்த எல்லா ஜாதியிலையும் வந்து உங்களுக்கு திமுகவினர் இருப்பாங்க. பாமகவிலையும் அதாவது வன்னியர்களிடையும் திமுகவை ஆதரிப்பவர்கள் இருக்கிறார்கள். மொத்தமா யாரும் இங்க வந்து இவங்க பாமகவுக்குலாம் ஆதரவு கொடுக்கல, அதுதான் உண்மை. மொத்த வன்னியர்களும் போயிட்டு பாமகவுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நம்ம நினைச்சோம்னா நாம தான் முட்டால் அப்படின்னா வந்து அவங்க இங்கேயாவது ஜெயிச்சிருக்கணும், தர்மபுரியில எல்லாம் ஜெயிச்சிருக்கணும். ஆனா அது நடக்கவில்லை. அதுல நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு கால்குலேஷன் தான், மைனாரிட்டி ஓட்டு திமுகவுக்கு, பட்டியலின மக்கள் ஓட்டு திமுகவுக்கு, பழங்குடியின மக்கள் திமுகவுக்கு. இது போக வன்னியரின மக்களின் ஒரு சீசபிள் சைஸ் வந்து அவங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க. யார் ஜெயிப்பாங்க? காங்கிரஸ் ஓட்டு அவங்களுக்கு தான் போகும், திருமாவளவன் ஓட்டு அவங்களுக்கு தான் போகும், கம்யூனிஸ்ட் ஓட்டு அவங்களுக்கு தான். இன்னொன்று வந்து கம்யூனிஸ்ட்களின் ஆதிக்கம் அதிகமா இருக்கும் விக்கிரவாண்டி இந்த ஏரியாலெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்டுகள் வந்து ரொம்பவே கொஞ்சம் அதிகமா இருப்பாங்க அங்கே. ஏன்னா இது மலைவாழ் மக்கள் இருக்கிற இடங்கள்லாம் வந்து கம்யூனிஸ்ட்காரன் போய் உள்ள உட்காந்துருப்பான், அதனால அவங்களோட ஓட்டு ஜாஸ்தியாகவே இருக்கும். ஸோ அவங்க ஓட்டு இருக்கு, திமுகவின் ஓட்டு அவங்களுக்கு விழும். இதுல என்ன பிரச்சனை ஆகுது? அதிமுக நிக்கல. அப்ப அதிமுகவோட ஓட்டு யாருக்கு போகும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதிமுகவோட ஓட்டு ரெண்டா பிரியும், பாதி திமுகவுக்கு போகும். இந்த திராவிட கட்சியில ஊர்ன சில நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க வந்து திராவிட கட்சிகள்னா அது அதிமுக திமுகவான்னு பார்க்க மாட்டாங்க, அதுக்குதான் ஓட்டு போடுவாங்க. அவங்களோட ஓட்டு அவங்களுக்கு போயிருக்கும், அதுல மிச்ச சொச்சம் இருக்கிறது மட்டும்தான் பாமகவுக்கு போகும் இல்லையா? அந்த அதிமுகல இருந்தது அப்படி பெரியது ஓட்டு. உங்களுக்கு பெரியும் போது யார் ஜெயிப்பாங்க? கால்குலேஷனே கரெக்டா தானே வரும் உங்களுக்கு, அது டக்குன்னு வந்து அவங்க தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இதுதான் வந்து கால்குலேஷன். இதுல வந்து தோத்து போனது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுக. அதிமுகவும் பாமகவும் இணைந்து அங்க நின்று இருந்தாங்கன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, அது வேற மாதிரி மாறி இருக்கும் இல்லையா? அது அங்க நடக்காததுனால அதிமுகவின் ஓட்டு பிளவுபட்டு முக்காவாசி திமுகவுக்கும் கால்வாசி பாமகவுக்கும் போய் சேர்ந்துருச்சு. இதுலதான் வந்து ரொம்ப மோசமான தோல்வியாக இது இருந்தது. ஆனாலும் பாமகவுக்கு இது பெரிய தோல்வியாக நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா இது அவங்க முதல் முறையா அங்க வந்து நின்று இருக்கிறாங்க. 50,000 ஓட்டு வந்ததே பெரிய விஷயமாகத்தான் நான் நினைக்கிறேன். மற்றபடி வந்து இதுல நாம் தமிழர் கட்சி கூட ஒரு 10,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க, அதெல்லாம் முதல் முறையா அவங்க டெபாசிட்டே போயிருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, 10,000 பேர் வந்து நாம் தமிழரை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்கன்றத நான் பெரிய விஷயமா பாக்குறேன். மேம், ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவராக சிறுபான்மையினருக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து அவங்களுடைய படிப்புக்கு முன்னே ஹெல்ப் பண்ண திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை, அது அப்படியே ஒரு கேஸ் நடந்துட்டே இருக்கு, அதை தொடர்ந்து ஒரு என்கவுண்டர். அது அப்படியே கொஞ்சம் அடுத்து பாத்தீங்கன்னா மதுரையில வந்து நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகி வந்து வாக்கிங் போயிட்டு இருக்கும் போது கொலை செய்யப்படுகிறார். கொள்ளை இங்கே தமிழகத்துல எதை காட்டுகிறது, குறிப்பா கட்சி சார்ந்த நபர்கள்? இல்லை, நீங்க பாத்தீங்கன்னா இதோட 6வது நபர்னு நினைக்கிறேன் இவர். நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே ஒரு 4 பேர் இறந்திருக்காங்க, 5வதாக ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். இதுல கட்சி வித்தியாசமே இல்லை, காங்கிரஸ்ல ஒருத்தர், பாஜகல ஒருத்தர், நாம் தமிழர் கட்சியில 2 பேரு, அதிமுகல ஒருத்தர். நீங்க அப்படி பாத்தீங்கன்னா எல்லா கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் வெட்டி கொலை செய்யப்படுகிறார்கள். இதுல இது வெட்டி கொலை செஞ்சது, இது தவிர தாக்கப்பட்டார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய லிஸ்டே போயிட்டு இருக்கு.
கட்சியினர் தாக்கப்பட்ட செய்திகளும் உண்டு. அந்தந்த கட்சியினர் வந்து எப்படியெல்லாம் வந்து இதுல வந்து நிறைய பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சேர்ந்தவர்களின் பங்கு கூட இருக்கு இதுல. இதுல வெட்டி கொலை செஞ்சதுல சரியில்லை, அந்த தாக்குதல்கள்லயும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய பங்கும் இருக்கு. இத எப்படி பாக்குறேன்னா, ஒரு இப்ப ஆம்ஸ்ட்ராங் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பெரிய தலைவர், நம்ம மத சென்னையில இருக்க எல்லாருக்குமே அவரே தெரியும், மிகவும் பாதுகாப்பான ஒரு தலைவர். அதாவது அவரை சுற்றி ஒரு 20 பேரை எப்பயுமே வந்து பாதுகாப்பா வச்சுக்கிட்டே இருக்கிறோம், அதை பார்த்து பயப்படுவாங்க. கிரௌடியிசம் பண்ணாருன்னு சொன்னாங்க, ஒரு வகையில் அது உண்மையாக இருந்தாலும் நிறைய பேருக்கு உதவி செய்யறார். ஒரு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு மாயாவதியே இங்க வந்து நிக்கிறாங்கன்னா பாத்துக்கோங்க, அப்படி ஒரு பெரிய தலைவர் அவர். அவரை பட்ட பகல ஒரு 10 பேர் சேர்ந்து யாரும் ஒரு சின்ன சின்ன ரவுடிங்க சேர்ந்து வெட்டி போட்டாங்கன்னு இவங்க சொல்றாங்க. இதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? அப்ப அப்படிப்பட்ட ஒருத்தருக்கே நீங்க பாதுகாப்பு இல்லை என்றால் சாதாரண மக்களாகிய நமக்கு என்ன பாதுகாப்பு இங்க இருக்கு? இல்ல ஒரு பகை ஆருத்ரா பிரச்சனை அப்படின்னு ஒரு இது சொல்றான், என்ன வேணாலும் பிரச்சனை எடுத்துட்டு போங்க, அவரை வந்து நேரா வந்து வெட்டிட்டா போவாங்க. ஒரு ஒரு மாசம் 2 மாசம் 1 வருஷம் பிளான் பண்ணிருப்பாங்க இல்லையா, அவரை தொடர்ந்து கண்காணிச்சிருப்பாங்க இல்லையா. அப்ப இதுல ஈடுபட்டு இருக்கவங்களை இதை பத்திலாம் இன்டெலிஜென்ஸுக்கு எதுவுமே தெரியாதுன்னு உங்க சொல்றாங்க, அதை நம்ம நம்பிதான் ஆகணும். அப்போ இன்டெலிஜென்ஸ் போலீஸ் இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இது ஒரு பக்கம், இது ஒரு கேள்வி. அது இருக்கு. அதுல வேற வந்து பாத்தீங்கன்னா சரண்டர் ஆனவனே தப்பிச்சு போக பார்த்தா எங்களை சுட்டுட்டுன்னு சொல்லிட்டு அவனை வேற சுட்டுருக்குறாங்க, அவனையும் சுட்டு கொண்டு போட்டாங்க திருவேங்கடம் என்ற ஒருத்தரை. அது என்ன அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இது எப்படி வந்து நமக்கே ஒரு முட்டாள்தனமாக இருக்கிறது. வந்து சரண்டர் ஆனவன் எப்படி தப்பிச்சு போகணும்னு பாப்பா, இவங்க பிடிக்கவும் இல்லை அந்தால. அது ஒரு பக்கம் அவர் எதுக்காக கொலை செய்தார்கள் என்ற கேள்வி நமக்கு மிகவும் இருக்கிறது. அதாவது கண்டிப்பாக இதுல ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்கு, அதை திட்டமிட்டு அவரை கொலை செய்து இந்த விஷயத்தை அமுக்க பாக்குறாங்கன்றது நல்லாவே தெரியும். நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் இப்பதான் சாட்டை துரைமுருகன் வந்து கைது அப்போ ஒரு விஷயம் சொன்னார், என்னை கொலை செய்ய பார்ப்பாங்க, என் உயிருக்கே ஆபத்து அப்படின்னு வந்து அவர் பேட்டி கொடுத்தார். என்னடா அவரோட காரெல்லாம் அடிச்சு நொறுக்கி இருந்தாங்க, நீங்க நல்லா கவனிச்சுக்கலாம். ஏற்கனவே இவர் சவுக்கு சங்கர் என்ன சொல்றாரு, அவங்க அம்மா ஹேபியஸ்காபஸ் பெட்டிஷன் சுப்ரீம் கோர்ட்ல போட்டிருக்காங்க, என் மகனை கொடுமைப்படுத்துறாங்க, அவன் கையை உடைச்சிட்டாங்க, என் பையனை நான் பார்க்கணும், என் கண்ணுக்கே காமிக்க மாட்டேங்கிறாங்கன்னு ஹேபியஸ்காபஸ் போட்டிருக்காங்க. எங்க இருக்கிறாருன்னு கூட தெரியல, ஹாஸ்பிட்டல்லே காமிக்கல, அவருமே வந்து என் உயிருக்கே ஆபத்து அப்படின்னு அவரும் சொல்ற. இப்ப இதெல்லாம் அது போய் இப்ப சமீபத்தில் நடந்த நாம் தமிழர் கட்சி பாலசுப்ரமணியனை மதுரையில் வெட்டி கொண்டிருக்காங்க, காலையில பகல்ல வாக்கிங் போனவரை பிடிச்சி. இப்ப இதெல்லாம் நம்ம எப்படி பாக்குறதுன்னு சொல்லுங்க. அதாவது இந்த கட்சியை எதிர்த்து யாரெல்லாம் பேசுகிறார்களோ, கருத்து சொல்கிறார்களோ, விமர்சனம் செய்கிறார்களோ அவர்கள் வெட்டி கொள்ளப்படுகிறார்கள், இல்லாட்டி அவங்கள குண்டாசுல தூக்கி போடுறீங்க. அதுல சுப்ரீம் கோர்ட் நீங்க கேள்வி கேட்டிருக்காங்க, குண்டாசுனா எதுக்கு வந்து குண்டாசுல வந்து சவுக்கு சங்கரை போட்டீங்க, அவர் என்ன தேச துரோகமா பண்ணாரு, தேசத்துக்கு எதிராக ஏதாவது பண்ணாரா அப்படின்னு அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. நீங்க எப்படி வந்து குண்டாஸ் போட முடியும்? குண்டாஸ் என்பது அப்படிதான் போட முடியும், அதாவது மக்களுக்கு எதிராகவும் தேசத்துக்கு எதிராகவும் குற்றம் செய்பவர்களை தூக்கி, அதுவும் வந்து கண்டினியூஸா அவங்க ஒரு கிரிமினலா இருக்கணும், கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபட்டு இருந்தா தான் போடுவாங்க. இவர் மேல இருக்கிற அலிகேஷன் என்ன, ஒரு பெண் காவலரை பற்றி பெண் காவலர்களை இழிவாக பேசினார்ட்டு, இது ஒரு டெஃபமேஷன் கேஸ் தானே வரும், அதுல நீங்க டெஃபமேஷனா போட்டு முடிச்சுட்டு போயிருக்கலாமே, எப்படி நீங்க வந்து அதை ஒரு கிரிமினல் கேஸா கொண்டு போய் அது அவர் மேல குண்டாஸ் போட்டு அவர் உள்ள தள்ளி இருக்கிறீங்க? இதை வந்து நான் கேட்கலாமா, சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்கு இந்த விஷயங்களை. அதேதான் சாட்டை துரைமுருகனை கொண்டு போய் குண்டாஸ் போட பாத்தீங்க, என்ன பண்ணிட்டாரு கோர்ட்ல சுவாமிநாதன் ஜட்ஜ் வெளில விட்டுட்டார், அது எப்படி போட முடியும், விட முடியாது, உங்க கஸ்டடி கொடுக்க முடியாதுன்ட்டு உடனே வந்து அவர் பெயில் கொடுத்துட்டார். இப்ப இதெல்லாம் என்ன காமிக்குதுன்னா, திமுக என்னும் ஒரு கட்சி மற்றவர்கள் அவர்களை பற்றி பேசும் விமர்சிப்பவர்களை வந்து அடக்கி ஆளணும்ன்றதான் நினைக்குது. அவர்களை ஒண்ணு அரசியல் இருந்து அகற்றணும், இல்ல ஜெயிலுக்குள்ள போடணும், இல்ல குண்டாஸ் போடணும், இல்ல அவங்க உயிரே இல்லாம இருக்கணும். ஏன்னா நமக்கு ஏன் இந்த டவுட் வருதுன்னா, ஆம்ஸ்ட்ராங்கும் திமுகவை எதிர்த்து கொஞ்ச நாளாக பேசிட்டு இருந்தார், திமுகவை எதிர்த்து பலமுறை பேசியிருக்கிறார் அவர், இன்றைக்கு அவர் உயிரோட இல்லை. நீங்க இவங்க செய்யற செயல்கள் எல்லாம் வரிசையா நீங்க பாத்தீங்கன்னா, அவர்களுக்கு எதிராக பேசுவவர்களுக்கு எதிராக இவர்கள் என்னெல்லாம் நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு அரெஸ்ட், இல்ல ஒண்ணு அடிச்சு போடுறாங்க, இல்ல மிரட்டுறாங்க. நீங்க சமூக வலைதளங்கள் குறிப்பாக எக்ஸ் தளத்தில் போய் பாத்தீங்கன்னா, திமுக காரர்கள் யாரெல்லாம் விமர்சனம் பண்றாங்களோ, அது பாஜகவோ அதிமுகவோ நாம் தமிழர் கட்சியோ, எல்லாரையும் வந்து கொல்லணும், வெட்டணும், தூக்கி உள்ள போடணும், கை கால உடைக்கணும், சவுக்கு சங்கர் வந்து பாத்ரூம்ல வழிக்கு வந்து உடைச்ச மாதிரி சாட்டை துரைமுருகனும் உடைக்கணும், இல்ல இவரை பத்தி பேசும்போது அவன் என்ன பெரிய தலைவனா, நம்ம ஆம்ஸ்ட்ராங் அவர்களை பற்றி பேசும்போது அவன் ஒரு ரவுடி பைய தானே, அவனை கொன்னதுல என்ன தப்பு இருக்கு, இப்படி எல்லாம் பேசுறாங்க. இந்த விமர்சனங்களை எல்லாம் நம்ம எப்படி பாக்குறது? வன்முறை ஆகாதா? இது ஒரு 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 விதமான அராஜகம் போக்கு இல்லையா?
அப்ப யாருமே இவங்களை எதிர்த்து பேசக்கூடாது. இன்னொரு விஷயமும் நான் சொல்ல வரேன், ஆடுன்னு எழுதி ஆடு ஆடு மேல அண்ணாமலைன்னு எழுதி வெட்டினாங்க ஜெயிச்ச உடனே. இப்ப அதுவும் கேஸா வந்திருக்கு, ஒரு வக்கீல் போட்டிருக்கிறாரு. அதுக்கு ஹைகோர்ட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, இது வந்து மோசமான ஒரு செயல் அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லியிருக்காங்க. இதற்கு விளக்கம் கேட்டு அரசுக்கு வந்து கேள்வி அனுப்பியிருக்காங்க. இப்ப இந்த அரசு அப்ப அந்த அந்த ஆடுன்னு சொல்லி வெட்டினவங்க, இது ஒரு அராஜகமான மனநிலையை தானே காமிக்குது. அப்ப ஜெயிச்சா நீங்க ஆடுன்னு ஆடு மேல வந்து அண்ணாமலையை எழுதி வெட்டுவீங்களா, அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்களா, பூரா திமுக நிர்வாகிகள் அதை செஞ்சவங்க அவங்க மேல என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கிறீங்க நீங்க? இதுல என்னன்னா, ஒன்னு வார்த்தைகளால் பிறரை போட்டு சாகடிச்சிட்டு இருக்கிறாங்க திமுக காரங்க. பிறர் எல்லோரையும் கேவலமாக பேசுறாங்க சமூக வலைதளங்கள்ல, யாரும் எதுவும் பதிய முடியாது. உடனே ரிப்போர்ட் பண்றாங்க, ரிப்போர்ட் பண்ணி இவங்க இதை பண்றாங்க அதை பண்றாங்கன்றாங்க. அதே மாதிரி இப்ப போதைப் பொருள் பத்தி ஒருத்தர் எங்க இருந்தாலும் தகவல் கொடுக்க சொல்லி ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்க போலீஸ். அவர் நம்பர் கொடுத்ததுக்கு கால் பண்ணி தகவல் சொல்லியிருக்கிறார் அதிமுக காரர். அவரு சொன்ன அடுத்த செகண்ட் வந்து ரவுடிகள் வந்து அவரை வெட்டி போட்டிருக்காங்க, அடிச்சு போட்டிருக்காங்க. எப்படி வந்து தைரியமா போய் தகவல் சொல்ல முடியும் இவங்க கிட்ட? இவர்கள் செய்யும் இந்த அராஜகமான செயல் வந்து சட்டம் ஒழுங்கு வந்து எந்த அளவுக்கு சீர்குலைந்து போயிருக்கீங்க அப்படிங்கிறது தெளிவா காமிக்குது. எப்பயுமே திமுக என்ற கட்சி வரும்போது அராஜகங்கள் அளவுக்கு அதிகமாக போகும். இந்த தடவை அது எனது பயங்கரமா தலைவிரித்து ஆடி கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு போயிருக்கிறது என்றால், எல்லாரும் பயப்படுறாங்க, நம்ம எதுவும் பேச வேண்டாம், எதுக்கு 1.5 வருஷம் போய் தொலையட்டோங்க நாம இவர்களுக்கு. அதனால இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, என்னமோ எல்லாமே பாலாரும் தேனாரும் இங்க ஓடுற மாதிரி இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. எந்த கருத்து சுதந்திரத்திற்கும் இவர்கள் அனுமதி கொடுப்பதில்லை. அவங்க சொல்ற கருத்துக்கு ஒரு மறு கருத்து வச்சா அவங்கள போட்டு ஒன்று வார்த்தைகளாலோ இல்ல குண்டாசோ இல்ல கைதோ ஏதோ ஒரு வகையில் அவர்களை துன்புறுத்துகிறார்கள். இவ்வளவு மோசமாக இந்த திமுக கட்சி செய்வதற்கு காரணம் என்ன? இவர்களின் ஆணவ போக்கு. முதல்வர் கையில் வந்து காவல்துறை இருந்தும் அவர் எதுவுமே கண்டுக்காம இருக்கிறது. அவருக்கு தெரியாமல இதெல்லாம் நடக்கும், சாட்டை துரைமுருகன் கேஸா இருக்கட்டும் இல்ல இப்ப அம்சாங் இந்த பிரச்சனையா இருக்கட்டும், இதெல்லாம் அவருக்கு தெரியாமல் நடந்து கொண்டு இருக்கிறது. எப்படி தெரியாம இருக்கும்? அப்படின்னா நீ உங்களுக்கு எதுவுமே தெரியல, ஒண்ணுமே உங்களுக்கு தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லை என்று வேணால் நம்ம எடுத்துக்கலாம். அதற்கப்புறம் கொலை கொள்ளை, எங்க பார்த்தாலும் கொள்ளை. கொள்ளையடிக்கும் போது கொலை பண்ணிட்டு கொள்ளையடிக்கிறாங்க. இதுவரை இப்ப 4 லேடிஸ் வந்து இப்ப இறந்துருக்காங்க. வயது முதியவர்கள் வந்து தனியாவே விட்டுட்டு போக முடியாது எங்க வீட்டுல. 4 முதிய பெண்மணிகள் வந்து செத்து போயிருக்காங்க மதுரையில. இந்த மாதிரி கண்டினியூஸா வரிசையா கொள்ளையடிச்சிருக்காங்க. சரி, சென்னையில இருக்கா? சென்னையில ரொம்ப கேவலமா டாஸ்மாக்ல தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்டு 16,000 பேர் செத்துருக்குறாங்க இது வரைக்கும் ரோட் ஆக்சிடென்ட்ல. தமிழ்நாட்டுலதான் நடந்திருக்கு. இதுக்கெல்லாம் என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கிறீங்க நீங்க? ஒரு ஆக்ஷனுமே எடுக்கலையே. ஆனா இதெல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க மாடல் அரசுன்னு உங்களே புகழ்ந்துக்கிறீங்க பாருங்க, அதை விட ஒரு கேவலமான செயல் வேற எதுவும் கிடையாது. ஷாக் அடிக்கிற மாதிரி ஒரு மின்சார கட்டணம் சீர்திருத்தம்னு சொல்லியிருக்காங்க, அது இன்டைரக்டான உயர்வா? கண்டிப்பாக ரெண்டு விஷயம் சொல்ல முடியாதுல. ஒன்று வந்து, ஏன் மாதம் மாதம் நீங்க கட்டணம் வசூலிக்க மாட்டேன்றீங்க? எல்லா மாநிலங்களும் மாறிடுச்சு இப்ப. ஏன்னா 2 மாசத்துக்கு ஒரு தடவை வரும்போது உங்களோட மீட்டர் அதிகமாகும். நீங்க 100, 300, 200 இதுக்கப்புறம் 300க்கு மேல போறப்ப உங்களுக்கு அதிகமாகும். அதே 1 மாசம் நீங்க வசூலிக்கும் போது நமக்கு கண்டிப்பாக கட்டணங்கள் குறைவாக இருக்கும். பக்கத்து மாநிலங்கள் எல்லாமே மாசம் மாசம் வசூல் பண்ணிட்டு இருக்காங்க போது நீங்க மட்டும் எதுக்கு 2 மாசத்துக்கு ஒரு தடவை வசூல் பண்றீங்க? இது நம்மளோட கேள்வி. இன்னுமே அதுக்கு பதில் இல்லை. இன்னும் ஸ்மார்ட் மீட்டர்ஸ் எல்லா இடத்துலயும் அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணவே இல்லை. அது எவ்வளவு நாளும் சொல்லியாச்சு, மத்திய அரசு எப்பயோ கொடுத்துட்டாங்க, அதுக்கான பணத்தை எல்லாம் கொடுத்தாச்சு, பட்டுவாடா பண்ணியாச்சு, எல்லாமே செய்தாச்சு, ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவங்க செய்யல. இரண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, டான்ஜர்கோ வந்து கிட்டத்தட்ட 9,000 கோடி ரூபாய் கடன்ல இருக்கு. அவங்க ரொம்ப மோசமான நிலைமையில தான் இருக்காங்க. சப்சிடி வந்து கவர்மெண்ட்ல இருந்து இந்த வருஷம் வரல அவங்களுக்கு. அதனால இப்ப வந்து டக்குன்னு மின்சார கட்டணத்தை உயர்த்திட்டாங்க. இது 3வது முறையாக உயர்த்தியிருக்கிறார்கள். முதல் முறை அல்ல, 3வது முறையாக உயர்த்தியிருக்கிறாங்க. அப்படி உயர்த்தினாலும் அவர்களுடைய கடன் தீர்மானம் தீரப்போறது கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு அங்க ஊழல் வேற ஒண்ணும் கிடையாது. இவங்க பெருசா ஒண்ணு நமக்கு வந்து மின்சாரத்தை அள்ளி எல்லாம் கொடுக்கல. ஏகப்பட்ட ஊழல் டான்ஜன்கோ பொறுத்த வரைக்கும். அதுல என்ன ஊழல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய இடங்கள்ல மின்சார திருட்டு. அதை நீங்க ஏதாவது கண்ட்ரோல் பண்ணிருக்கிறீங்களா? அது மின்சாரம் திருடுறதே அரசியல்வாதிக தானே. அவங்க ஃபங்க்ஷனுக்கும் அவங்க வீட்டுகளுக்கும் அவங்களுடைய, இன்னும் சொல்லப்போனா அரசாங்கம் கட்டடத்தை இயங்குது இல்லையா இங்க சென்னையில, கார்பரேஷன் கட்டணம் அரசாங்கம், யாருமே மின்சார கட்டணம் கட்டல, பாக்கி வச்சிருக்காங்க, ஏகப்பட்ட பாக்கி இருக்கு டான்ஜன்கோக்கு. இதெல்லாம் வந்து யாரும் கேட்க முடியாது. இதனால பாதிக்கப்படுறது யாரு? நம்மள மாதிரி பொதுமக்கள் தான். நாம யூஸ் பண்ற அந்த 300 யூனிட்டுக்கும் 500 யூனிட்டுக்கும் நம்ம 1000 கணக்குல பணம் கட்டிட்டு இருக்கோம். ஆனா இதே அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் இல்ல இந்த கவர்மெண்ட் பில்டிங்ல இருக்கிற கட்டடங்களும் சரி, இன்னொன்னு சப்சிடி வந்து மசூதிக்கும் சர்ச்சுக்கும் வந்து சப்சிடி உண்டு உங்களுக்கு மின்சாரத்துக்கு.
ஆனா எந்த கோயிலுக்கும் கிடையாது. இதெல்லாம் யாரு ஏத்துக்கிறது? இவங்க கொடுக்குற சப்சிடி எல்லாம் தலையில கொண்டு வந்து இப்படி மின்சார கட்டண உயர்வு இல்ல மத்த கட்டண உயர்வா மக்கள் தலையில தான் விடியுது. உங்களுக்கு 100 யூனிட் வரைக்கும் யூஸ் பண்றவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, ஆனா 300 யூனிட் யாரு? ஒரு நடுத்தர வர்க்க மக்கள் அதுக்கு மேல யூஸ் பண்ண முடியாது. 300 யூனிட் அது யூஸ் பண்ணித்தானே ஆவாங்க, அதுக்கு கீழே இப்படி போகும். நீங்க ஏசியே வேண்டாம், 2 ஃபேன் விடுனாலே அந்த இது அளவாயிடுது. ஒரு குடும்பத்தமா இருக்கும்போது சம்மர்லாம் கேட்கவே வேண்டாம் எவ்வளவு போகும்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது இந்த மின்சார இதையே சரி பண்ண உங்களால முடியல, இந்த டான்ஜெட்கோ பிரச்சனை ஏன் நீங்க வந்து சரியாக கையாண்டு? இதெல்லாம் தானே சர்வீஸ். நாம நீங்க வேற எதுவும் செய்ய வேண்டாம். நூலகம் கட்டுறீங்க இல்ல பார்க்குக்கு கட்டுறீங்க இல்ல சமாதியை கட்டுங்க, எதை வேணாலும் கட்டிட்டு போங்க, அதெல்லாம் உங்க ஆசைக்கு செய்றீங்க. எங்க ஆசைக்கு கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க. தண்ணீர் வரி, மின்சார வரி இல்ல வீட்டு வரி இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி அங்கெல்லாம் ஊழல் இல்லாம. இன்னொன்று பார்த்தீங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், வீட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எல்லாம் எங்கேயோ போய் நிக்குது. சாதாரண மக்களால வந்து எதுவுமே செய்ய முடியாத நிலைமைக்கு இவங்க கொண்டு போய் விட்டுட்டு இருக்காங்க இவங்களோட. அப்படிதான் நம்ம நிலைமை போயிட்டு இருக்கு. இதற்கெல்லாம் திமுக வந்து செவிசாய்க்குமா என்பது எனக்கு தெரியவில்லை. மக்கள் இதை வந்து முடிவு செய்ய வேண்டும், மக்கள் அதை பற்றி யோசிக்கிறாங்களா என்பது கூட எனக்கு தெரியல. மேம், இறுதியாக ஒரே ஒரு கேள்வி. தமிழ்நாட்டுல பாஜகவே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனா 2024 தேர்தல் முடிவுகள் வந்து பாஜக எந்த அளவு தமிழ்நாட்டுல பெனிட்ரேட் ஆயிருக்கு அப்படிங்கறத ஒரு சின்ன ஒரு துருப்பு சீட்டு மாதிரி எடுத்துக்காட்டிய நிகழ்வாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனாலும் 2024 தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அண்ணாமலை அவர் லண்டன் போறாரு, அண்ணாமலை வந்து பேட்டி சரியா, அதாவது கமலாலயத்துல மட்டும்தான் டிஃபைன்டு பேட்டி தான் அந்த மாதிரி எல்லாம் சொல்றதுனால பாஜகவினுடைய செயல்பாடுகள் கொஞ்சம் கம்மியா இருக்கும் மேம். நீங்க தேர்தலுக்கு அப்புறம் பிறகு அதானே கேக்குறீங்க நீங்க? ஆமா மேம். அப்படி கிடையாது, தேர்தல் முடிந்த உடனே வந்து எல்லா கட்சிகளும் சில சில மாற்றங்கள் அவங்க தங்களுக்குள்ளேயே ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்ள ஆரம்பிப்பார்கள். நாம இங்கெல்லாம் ஜெயிச்சிருக்கலாம், இது எவ்வளவு எலெக்ஷன்ஸ்ல ஓட்டு வாங்கியிருக்கிறோம், அப்படி பார்க்கும்போது கூட வந்து சதவீதம் வகையில கூட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20-21 இடங்கள்ல வந்து அதிகமாக நம்ம பாஜக வாங்கியிருக்கு. அதுல குறிப்பா சொல்லணும்னா குளத்தூர்ல எல்லாம் நம்ம திமுக விட அதிகமா ஓட்டு வாங்கியிருக்கிறோம். முதல்வர் அவர்கள் தொகுதியில கூட அது மாதிரி ஒரு 22 தொகுதி சென்னையிலே வாங்கியிருக்கோம் நம்ம அதிகமான இடங்கள்ல வந்து. வார்டுகள்ல 22 வார்டுகள்ல வந்து நம்ம அதிகமா ஓட்டு வாங்கியிருக்கோம். இதெல்லாம் தான் சுய பரிசோதனை, அதற்கான நேரம் தான் இது. உடனே நம்ம முடிஞ்ச உடனே அரசியல் பண்ண முடியாது, அது நமக்கு நாமே ஒரு சுய பரிசோதனை செய்ய வேண்டும். அப்புறம் நம்ம தயாராகணும், நமக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் சரி செய்யணும். நிறைய விஷயங்கள் இருக்குமா, அது ஒரு எப்படி ஒரு 6-7 மாசமாவது ஆகும் இதெல்லாம் சரி பண்றதுக்கே. அதெல்லாம் சரி பண்ணிட்டு தான் அவங்க ஆரம்பிப்பாங்க. அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் அவரு இது லண்டன் போறத வந்து நம்ம பாராட்டிதான் சொல்லணும். ஒரு அரசியல்வாதி அரசியல் படிக்கிறதுக்காக ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி போறாருன்ற எவ்வளவு பெரிய நல்ல விஷயம், இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டதே கிடையாது. இங்க பிஏஎம்ஏவே படிக்க போக மாட்டாங்க அவங்க, இதுல அங்க போய் படிக்க போறாருன்னா நல்ல விஷயம் தானே. இது ஒரு இளைத்தலைமுறைக்கு வந்து ஒரு வழிகாட்டுதல் தான், நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, எந்த துறைக்கு வேணாலும் போங்க, ஆனா படிப்பதை நிப்பாட்டாதீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதில் படித்து உங்களுக்கு அறிவை வந்து வளர்த்துக்கோங்கன்னு சொல்லி ஒரு செய்தியாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். மூன்றாவது விஷயம் என்னன்னா, அவரு இங்கதான் பேட்டி கொடுக்கறா, நல்ல விஷயம் தானே. உங்களுக்கு தான் அவரை பிடிக்காது, ஏன் அவர் வந்து இங்க பேட்டி? ஊடகங்கள் வந்து அவர்கிட்ட போகும்போதே சட்டை போடுற மாதிரிதான் போடுறாங்க. அரசியல்வாதிகள் அவர் பேசுறது எல்லாம் திருச்சி பேசுறீங்க. அவர் அவருடைய அலுவலகத்தில் இருந்து கட்சி ஆபீஸ்ல இருந்து பேட்டி கொடுக்கறதுல என்ன தவறு இருக்கிறது? உங்களுக்கு அவரை பத்தி வேண்டான்னு சொல்லும் போது ஒதுங்கி இருக்க வேண்டியதானே. அவர் பேசினாலும் தப்பு, பேசாட்டியும் தப்பு, இங்க பேசினாலும் தப்பு, அங்க பேசினாலும் தப்பு, இப்படிதான் அவங்களுடைய அரசியல். ஆனா ஒரு உண்மை என்ன, அண்ணாமலை இல்லாமல் தமிழக அரசியல் இல்லை என்ற அளவுக்கு இவங்க ஆக்கிட்டாங்க. அதை நம்ம ஆக்கல, அதை அவங்களே ஆக்கிட்டாங்க. அதனால அவர் எங்க பேட்டி கொடுத்தாலும் நீங்க போய் மைக்க நீட்டத்தான் போறீங்க, நீங்க அதை பத்திய விமர்சனங்களை வைக்கத்தான் போயிருக்கீர்கள், அவரை கண்டுக்காம போக போறீங்களா? அதனால அவர் எங்க பேசினா உங்களுக்கு என்ன, கொஞ்சம் நாளைக்கு அவர் அப்படியே பேசிட்டே இருக்கட்டும். உங்களுக்கு அவர்களுக்கு தேவையாகும் போது அவங்க ரோட்ல வந்து பேசுவாங்க, அதுக்கு இன்னும் நேரம் இருக்கிறது. அது ஒரு ஒரு விதமான திட்டம் தான் இது. இப்ப உடனே எல்லாம் எலெக்ஷன் முடிஞ்சே டயர்டாயிருப்பாங்க எல்லாரும், இதெல்லாம் செட்டில் ஆகி எல்லாரும் ஒரு தங்களுக்குள் ஒரு பரிசோதனை செய்து கொண்டு திட்டங்கள் வகுத்துக்கொண்டு அதுக்கப்புறம் வெளியில வருவாங்க. வந்து திருப்பி 2026 அவங்க தங்களை தாங்களே வந்து உற்சாகப்படுத்தி கொண்டு வெளியே வந்து பேச ஆரம்பிப்பார்கள். அப்போ நீங்கள் அவரை பற்றி என்ன வேணாலும் பேசிக்கலாம். இப்போதைக்கு பேச வேண்டியது இது மட்டும்தான். இப்போ சமீபத்தில் இந்த இதுக்காக கூட போராட்டம் எல்லாம் நடந்தது, அப்ப எல்லாம் கூட அவர் வெளியில வந்து பேசிட்டு தான் இருந்தார். இன்றைக்கும் வந்து ஆளும் கட்சியை எதிர்த்து பேசுவ ஒரே ஆள் அவரா தான் இருக்கார். பாஜக தலைவர் அண்ணாமலை தான் பேசிட்டு இருக்கிறார். இவர்கள் செய்யும் தவறாக இருக்கட்டும் இல்ல கொலை கொள்ளை எதை நடந்தாலும் அதை பற்றி பேசத்தான் செய்கிறார். பேசாமலாம் இல்ல அவரு, ஆனால் இடத்தை மட்டும் அவர் சுருக்கி கொண்டார். அது ஒரு வகையில் நல்லதுதான், அவருடைய இடத்துல இருந்து அவர் பேட்டி எடுக்கிறார். உங்களுக்கு வேணும்னா நீங்க போய் கேளுங்க, வேணாம்னா விட்டுட்டு போங்க,
ஆனா கேட்க மாட்டாங்க, ஏன்னா அவர் இல்லாம இவங்களுக்கு சேனலும் ஓடாது, ஊடகங்களும் நடக்காது, அரசியலும் நடக்காது இங்க. ரொம்ப நன்றி மேம், இத்தனை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க. மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கலாம் மேம். நன்றி, வணக்கம். நன்றி.